இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு வழியாக வந்து ஒரு ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது கடைசி நிமிஷத்தில் ரகசியத்தை சொல்ல போகிறாங்க. ஆனால் ரகசியத்தை சொல்கிறதுக்குள்ளார நம்மளை சோதிக்கிற சோதிப்பு இருக்குது. ரெண்டு நாளாக அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன நடக்க போது நமக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இந்தா வருவாரா மாட்டாரா பாரதி, வருவாரா மாட்டா பாரதின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குழந்தை இந்த பிஞ்சு மனசு எவ்வளோ பாடுபடும் அப்படின்னு பேசுகிறாங்க. திருப்பி அவங்களே வந்து அவர் வராமல் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வராமல் இருந்தாலே பரவாயில்ல என்ன கொஞ்ச நாள் கஷ்டப்படுவா அப்புறமா சரியாயிடுவா லக்ஷ்மி அப்படின்னு பேசுகிறாங்க. சௌந்தர்யா இங்கிட்டு ஜம்ப் பண்ணுவாங்களா அங்கிட்டு ஜம்ப் நமக்கு புரியல. பாரதி கண்ணம்மா என்ன வந்து தான் குழந்தை கஷ்டப்படுறதெல்லாம் விட அவங்கள்ட்ட உண்மையும் சொல்லாமல் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வந்துடுவார் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாரதி வந்து இறங்கினே பூவெல்லாம் வேற போடுறாங்க. ஸோ தப்பா அவர் தான் வந்து அப்பா நினச்சிக்கிறாங்களா இல்லை அதுக்குள்ளே வந்து உண்மை ஏதாவது தெரிஞ்சதுதான் நமக்கே குழப்பமாயிடுது. அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. தெரிய போகிற ஒரே ஒரு உண்மை பாரதி கிட்ட ஹேமாவும் என் குழந்தை தான் சொல்லி அவர் இங்கே காமெடி பண்ணாத போ அப்படின்னு சொல்கிறது மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ இந்த கதையை இதே வந்து நடக்க போது நம்மளும் மூணு நாளாக சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கும் நடக்கும்போது நாளைக்கும் வந்து பாரதி நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அவர் கார் வெளியே வந்து 3 மீட்டர் கிட்ட இருக்கிற வரைக்கும் வந்து இவங்க முஞ்சி அவங்க முஞ்சி எல்லாரும் முகத்தையும் காமிச்சுட்டு அதோட போ தொடரும் போட்டுருவாங்களாங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் இப்போ அந்த கதை போகிற ஸ்பீடை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.